ஏற்கனவே அதான் எல்லா ட்ரெய்லரு டீசரு சாங் ஒரு சாங் தான் நீங்கள் போட்டோம். இன்னும் ஒரே ஒரு சாங் இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. மொத்தம் 5 பாட் இருக்குது. இப்போ நீங்கள் விஜுவலாக காமிச்சது ஒரு சாங் தான் காமிச்சோம். படம் வந்து ஒரு ஃபயர்மேன் அது அவனோட லைஃப் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. அதுக்கு தான் நெருப்பிடான டைட்டிலும் வச்சோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் மிகப்பெரிய பக்கபலம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த படத்தில் நான் மென்ஷன் பண்ண விட்டது வந்து என்னோட எடிட்டர் தியாகு. இஸ் அ யங் எடிட்டர். திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் லெந்த் ஃபிலிம். வெரி யங் பிளட். இந்த டீசருக்கு மிக முக்கிய ஒரு பலம்ங்கிறது அவர் தான். அண்ட் படத்தை வந்து நாங்கள் ஒரு விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு கதையை கேட்க போது எப்படி இன்வெஷன் பண்ணமோ அதே மாதிரியே எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். அது ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப அழகாக இன்னும் பிரம்மாண்டமாக காமிச்சதுக்கு ஆர்டிசர் மிக முக்கியமான ஆள். அதை தாண்டி அதை எடுத்து ஃபஸ்ட்டு வியூவர் வந்து எப்போவுமே எடிட்டர் தான். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அழகாக அதை எடிட் பண்ணி ஒரு அழகான படமாக இன்னைக்கு காமிச்சிருக்காரு எங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த சில விஷுவல்ஸ் தான். இன்னும் போக போக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களாம் மீட் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த படத்தை பற்றி இன்னும் ஜாஸ்தி பேசுவோம். இன்றைக்கி ஆடியோக்கு கதாநாயகன் என்னோடய ஷான் ரோல்டன். ஸோ அவர் பேசுவார். அசோக் குமார் சார் த டைரக்டர். அவர் வந்து அவர் கதை சொல்கிறது கேட்டாலே வந்து நம்ம உடனே நம்ம யோசிக்காமல் ஓகே சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நரேஷன் அவரோடது. அண்டு பயங்கர விஷுவலி ரொம்ப ஒரு இன்டென்சிட்டியாக இருக்கும் அவர் கிரியேட் பண்ணுறதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இன்னும் டைலாகாக மட்டும் இல்லாமல் விஷுவலி ரொம்ப கம்பல்லிங்காக இருக்குது. படம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தை தயாரித்து இதில் நடித்து எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் விக்ரம் பிரபு சார். அண்ட் ஐ திங்க் இஸ் அ கிரேட் லீடர். ஒரு நல்ல ப்ராஜெக்டை பயங்கரமாக இன்விஷன் பண்ணி அதை நல்லபடியாக முடித்து எல்லோரையும் ஒன்றா கொண்டு வந்து ஹிஎஸ் டன் அ கிரேட் ஜாப். படத்தில் பாடல்கள் மற்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள். யுகபாரதி சார் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், ஆலங்கிளி அப்படிங்கிற பாட்டு. நானும் ஸ்வேதா மோகனும் பாடியிருக்கோம். அப்புறம் நானே ஒரு பாடல் எழுதியிருக்கேன், எங்கே போனேன் அப்படிங்கிற பாட்டு நானே எழுதி அதை நானே பாடியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். நெருப்பிடாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சோஷியல் விஷயம். எப்போவுமே நான் அதோட கனெக்ட் பண்ணிப்பேன். நான் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே வந்து எனக்கு சோஷியலாக ஒரு சின்ன ஒரு லிங்க் இருந்தால் எனக்கு ரொம்ப அது என்னை இன்ஸ்பயர் பண்ணும். ஃபயர்மேன் பற்றி நம்ம ஜென்ரலாக டெய்லி பேச மாட்டோம், அது நியூஸில் வராது. பட் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க எவ்வளோ விஷயங்களுக்கு தயாராகி மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய சோஷியல் களம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஒரு படமாக வரும்னு என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து மூணு பில்லர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்லர் வந்து எங்களுடைய ஆனந்த் சார். எப்போ சொன்னாலும் ஆலம்பரம் மாரி அப்படியே அசைஞ்சு அப்படியே மெதுவாக பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனந்த் சார் சொல்லுவார். அடுத்த பில்லர் பார்த்திங்கன்னா வந்து குமார் சார். குமார் சார் வந்து டெஃபினெட்லி வில் டூ, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஸ்டார்ட் பண்ணுவார். மூணாவது பில்லர் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு தமிழ் பில்லர். அது அந்த தமிழ் பில்லர் வந்து செஞ்சிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் சார். இவங்க மூணு பேரோட ஒத்துழைப்பு தான் அந்த படத்தை வந்து மிக பிரமாதமாக கொண்டு வந்திருக்கு. ஒரு நாள் கூட விக்ரம் சார் வந்து தான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு இது வரைக்கும் என்னை காட்டிக்கிட்டு தான் இல்லை. எப்படி ப்ரொடியூசர்னா வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொன்னால் ஒரு நாள் கூட வந்து அவர் நடிகராக தான் பார்த்துருக்கேன் நான். ஒரு முறை கூட வந்து ப்ரொடியூசரை நான் பார்த்ததில்லை. எனக்கு இது வேணும்னு கேட்டால் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதாக கேட்டதில்லை. நானும் அவருக்கு தேவையில்லாமல் படத்துக்கு தேவையில்லாமல் எந்த விஷயமும் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான படம். இந்த படம் ஹிட்டான எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு 34வது படம், ஆனால் இவருக்கு வந்து 1வது படம். இவரோட இவருக்காக இந்த படம் ஹிட்டே ஆகணும். இவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். திரும்பி அதேமாதிரி யாரோ பெரிய ஹீரோட போய் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த சின்னோட்டு பேச்சு நான் நிறைவேறேன். தேங்க் யூ வெரி மச் டேட். ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்கும் தலைவர் விக்ரம் பிரபு சார். விக்ரம் பிரபு சார், என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் தந்துட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஆனர் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்ஸ்
first production, the first ever movie. So I feel really, really honored to be here. Thanks, Vikram. Thanks to Prabhu sir. Thanks, Riyaz Bhai, Diamond Babu sir. Neruppu. Well, shooting pandrappo ella actually in the title ku in the team rombo justice pannu na nenikiren because our shooting experience has been that enthusiastic, more like fire. So padam actually rombo nallai vandirukku, lovely reviews, lovely positive things that I've been hearing about it. So a very big thanks to our captain Ashok sir for a lovely script. Ena indha madri or a concept oriented or a fireman concept oriented cinema nariya paakla, and like they say, firemen are the real life heroes because it's not a small thing to risk your life to save somebody else's life. So I think and the character ku Vikram has done absolute justice. So kudos to the team. And Sean, it's your day. Where is he? Okay, so Sean, all the best to you. And Adi sir, thanks for showing all of us, portraying all of us so beautifully and so wonderfully. And thank you so much again, ungal ellaloda love, support and blessings in the team oda irukno na request. Thank you so much. Romba sandosham Vikram sir ku da enoda romba romba nandriya solikinom ena first time vande kadhaiya sonna endha reaction illama coola kettaaru. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் எடுக்கணும் எந்த இதுவும் கிடையாது. இந்த வீட்டில் ஒரு பையன் படம் பண்ணால் எப்படி கேட்காம இருப்பாங்களோ அதே மாதிரி தான். உண்மையிலே ஒரு வார்த்தை இன்ன வரையும் எவ்வளோ செலவானிச்சு என்னெல்லாம் எதுவுமே தெரில. சார் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அது வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மணிக்குண்டு ஒன்று வேணும் சார்னா அதையும் போட்டு கொடுத்தாரு. எந்த ஒரு இதையும் சொல்ல அது எனக்கு அதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. எந்த ஒரு முதல் பட டைரக்டருக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது. நான் அதை ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இப்போ வரையும் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனந்த் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஆகட்டும், நம்ம கமலகண்ணன் சார் ஆகட்டும், மகேந்திரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க எல்லாமே எனக்கு எல்லாம் வந்துடும். நான் இந்த படம் பண்ண கஷ்டமே படலை. அதனால தான் நான் நிறையா கதை சொல்லி ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடில் எந்த டென்ஷனும் இல்லை, ஒரு டென்ஷன் கூட. இப்போ வரையும் ஃப்ரம் மை ஹானஸ்டாக சொல்கிறேன், ஒரு டென்ஷன் கூட எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக நான் படம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அனைவரும் கூட நான் ஒரு இளைஞரை இன்றைக்கி வந்து மேடையிலேருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறாங்க. பேசுனதுக்கு காரணம் வந்து அவங்க மேலே நான் வச்சுருக்க அன்பு, அதே மாதிரி அவங்க வந்து என் மேலே வச்சுருக்க அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த அன்னை இல்லத்து மேலேயும் எங்கள் நடிகர் தலைவர் மேலே வந்து வச்சுருக்க அன்பு தான். ஸோ இங்கே ஒருத்தருக்கு அத்தனை பேருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்ல கனவுட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே பல ஊர்லேருந்து வந்து அப்பாவோட இதயங்கள், எங்கள் ரசிகர் மன்றத்தை பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த ரசிகர்லாம் இன்னமும் இருக்காங்க. ஸோ அவங்க ஆதரவு இல்லைன்னு நாங்கள்லாம் இல்லை, இந்த அன்னை எல்லாமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து V4 V4 அத்தனை V4 வந்து ஒருத்தர் வந்து V2 வந்து இப்போ தான் வராரு ஒருத்தர். அவர் வந்து நான் எங்கள் அப்பா அண்ணன் கூப்பிட்டா நான் என்ன அவரை சித்தப்பா தானே கூப்பிடணும், சிங்காரவரனை. ஸோ எல்லோரும் வந்து நன்றி சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஃபங்க்ஷன். ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் த டீம் கிரேட் சக்ஸஸ். ஐ விஷ் நெருப்படா கிரேட் சக்ஸஸ் அண்ட் 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 அ கிரேட் வாய்ஸ் ஃபார் யூ இன் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.